வயநாடு பகுதியில ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்திருக்கு அங்க ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு உயிரிழப்பு அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே எல்லாரையுமே உலுக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் உயிரிழப்பு அப்படிங்கிறது எழுபத்தி ஆறா இருக்கு கேரளாவோட சுகாதாரத்துறையின் தரவின்படி இதுவரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்தின்படி இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நிலச்சரிவுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன இந்த வயநாடு பகுதியோட அந்த லேண்ட்ஸ்கேப் அமைப்பு வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ வயநாடை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டுன ஒரு மலை சார்ந்த ஒரு மாவட்டம் தான் வயநாடு இது நீலகிரி தமிழ்நாடு மற்றும் அந்த கர்நாடகாவோட தன்னோட எல்லைகளை இந்த மாவட்டம் பகிர்ந்துக்குது இப்போது நீலகிரியிலேருந்து சுமார் ஒரு நூற்று ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வயநாடு பகுதி வந்து அமைஞ்சிருக்கு இந்த வயநாடு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக கேரளாவை ஹிட் பண்ணும் அப்போ இந்த மழைக்காலங்களில் பெரும் நிலச்சரிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அப்போ மழை மழைக்காலங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்படுற அந்த ஈகோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்ற பகுதிகள் இந்த வயநாட்டில் இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது குறிப்பா நம்ம இப்போ மேப்ல பார்க்கறது படி இந்த மேப்பாடி வைத்திரி வடுவாஞ்சால் இந்த பகுதிகள் எல்லாமே நிலச்சரிவால அதிகமாக பாதிக்கப்படுற பகுதிகள் இதையொட்டி தான் இப்போ நிலச்சரிவு ஏற்ப அந்த இப்ப குறிப்பா இந்த வைத்திரி பகுதி மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அங்க இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நிலச்சரிவுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்டாற்று வெள்ளம் அந்த பகுதியில் இருக்கிற சாலையாறு அந்த சாலையாறு அந்த அதில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிலச்சரிவுக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஏற்கனவே இந்த வயநாடு மற்றும் அதை ஒட்டி இருக்கிற மலப்புரம் கோழிக்கோடு போன்ற அந்த மாவட்டங்களுக்குமே இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அஞ்சு நாளுக்கு மேலாகவே ரெட் அலர்ட் அதாவது அதி கனமழை

மற்ற பகுதிகளுக்கான நிலச்சரிவு அப்படிங்கறதுமே ஏற்பட்டிருக்கு இந்த காட்டாற்று வெள்ளம் ஆக்ரோஷமா மூன்று குறிப்பிட்ட பகுதிகள் அதாவது மேப் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த முண்டக்கை அப்படிங்கிற பகுதி ஒரு ஹில் ஏரியா மலை பிரதேசம் சார்ந்த ஒரு பகுதி இந்த அடுத்ததா ஏற்பட்டிருக்கிற சூறல் மலை அப்படிங்கிற பகுதி ஒரு சமதள்ள பகுதி இந்த மேப்பாடி அப்படிங்கிறது இந்த இரண்டு பகுதிகளுக்குமே இடைப்பட்ட ஒரு பகுதி இப்போ முண்டக்கை அப்படிங்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு பகுதி அதே நேரத்தில் அங்க ஏலக்காய் விவசாயம் போன்றது எல்லாமே அங்க இருக்கு அப்போ வெஸ்ட் பெங்கால் மற்றும் அஸ்ஸாமை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களுமே அங்கே அதிகமா இருக்கிறாங்க இப்போ நம்ம கூகுள் ஏர்த் உதவியோட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் அந்த முண்டக்கை அப்படிங்கிற ஒரு பகுதி இங்கே தான் ஒரு பெரும் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் அஸ்ஸாமையும் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக ஒரு வ வசிக்கிற ஒரு பகுதி இப்போ இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பகுதியில் மட்டுமே வசிக்கிறாங்க அப்படின்னு கேரளா அரசு தரப்புல சொல்லப்படுது இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்குமே தெரியல ஏன்னா முண்டக்கை அப்படிங்க பகுதியில் இப்ப நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது இந்த சூழல் மலையிலிருந்து அவங்களுக்கான ஒரு சாலை தான் இருக்கு அந்த சாலையுமே வந்து முழுவதுமாக ஒரு பாலம் அது சார்ந்த சாலை இருக்கு அதுமே முழுவதுமாக இப்போ தண்ணீரால அடிக்கப்பட்டு சென்ற நிலையில அந்த முண்டக்கைய ரீச் ஆகிறதுக்கான பெரும் சிக்கல்கள் அப்படிங்கிறது பேரிடர் மீட்பு குழுவுக்கு இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்போ இந்த முண்டக்கை தான் முதல் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிகாலை ஒரு மணி அளவுக்கு இந்த முண்டக்கை பகுதியில நிலச்சரிவு ஏற்படுது நிலச்சரிவு அப்படிங்குறப்ப அது சடனா ஒரு நிலம் சரிந்து விழருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு நாளாவே அஞ்சு நாளுக்கு மேலாக ஒரு பெரும் மழை பெஞ்சுக்கிட்டு வருது அப்போ அந்த முண்டக்கையை ஒட்டி ஓடுற அந்த சாலையாறு அதுல வந்து காட்டாற்று வெள்ளம் முண்டக்கை பகுதியை தாக்குறப்போ அந்த முண்டக்கை முழுவதுமாகவே நிலத்தாலையும் அதாவது மண்ணாலையும் மரத்தாலையும் மரத்துண்டுகள் மண் போன்ற எல்லாவற்றினாலும் முழுவதுமாக இந்த முண்டக்கை பகுதி அப்படிங்கிறது மூடப்படுது அப்போ இது கரெக்டா அதிகாலை ஒரு மணி அளவுக்கு முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுது அதுக்கடுத்ததா நான்கு மணிக்கு சூரல் மலை அப்படிங்கிற பகுதியில நிலச்சரிவு ஏற்படுது என்னன்னா மறுபடியும் அந்த சாலையார் இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து அதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மண் அது மரம் துண்டுகள் அது எல்லாத்தையுமே கேரி அவுட் பண்ணிட்டு வந்து அது வந்து சூரல் மலைய பெருமளவுல தாக்குது இப்போ இந்த மேப்பாடி அப்படிங்கறது சொன்னா அது முண்டக்கைக்கும் சூரல் மலைக்கும் இடையில ஒரு மேற்கு திசையில கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னா அந்த பகுதியை வந்து இந்த காட்டாற்று வெள்ளம் தாக்குறப்போ அங்க இருக்கிற பகுதிகள் முழுவதுமாகவே அது பாதிக்கப்படுது இப்ப இந்த மூணு முண்டக்கை சூரல் இது ரெண்டுமே சுற்றுலாவையும் அதிகமாக நம்பி இருக்கிற ஒரு பகுதி இங்கேயுமே ரிசார்ட்ஸ் அது எல்லாமே இருக்கு டி எஸ்டேட்ஸ் அது சார்ந்த தொழில்கள் அது சார்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு பகுதி இப்ப என்னன்னா இந்த பெரும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி அப்படின்னு முண்டக்கையை குறிப்பிட்ட இல்லையா அங்க மட்டுமே ஒரு நானூறு குடும்பங்கள் சிக்கி இருக்கிறதா இருப்பதாகவும் சொல்லப்படுது அவங்களோட நிலைமை இதுவரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியல அதுக்கான காரணம் அவங்கள ரீச் அவுட் பண்றதுல ஒரு பெரும் சிக்கல் இருக்கு ஏன்னா முண்டக்கை அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான ரீச் பண்றதுக்கான அந்த பாலம் வந்து முற்றிலுமாக ஆற்றில் அடிச்சிட்டு போறப்போ அப்போ மீட்பு குழுவுக்கு அந்த ஆறு கடந்து முண்டக்கையை ரீச் பண்றதுல ஒரு பெரும் சிக்கல் வந்து இருக்கு அதே நேரத்துல வான் ஹெலிகாப்டர் வழியாக அவங்க போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயுமே அங்க ஹெலிகாப்டர் லேண்டிங் ஆகிறதுக்கான அந்த இடமுமே சரி காட்டாற்று வெள்ளத்தாலையும் நிலச்சரிவாலும் மூழ்கி இருக்கிறதுனால வறுமனே மண்ணும் அது சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அதனால வான்வழியாக வழியாக பெரும் சிக்கல் தரை வழியாக போறதுலயுமே பெரும் சிக்கல் இருக்கு அப்படின்னு தான் கேரளாவோட அந்த கே எஸ் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தேசிய பேரிடர் மீட்பு மீட்புப்படை இந்த ஸ்டேட்டுக்கான கேரளா ஸ்டேட்டுக்கான மீட்பு படையாக வந்து இந்த கேஎஸ் டிஎம்ஏ அப்படிங்கிறது இருக்கு அதோட தீயணைப்பு துறையுமே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்புறம் ஒரு தற்காலிக பாலம் இராணுவமுமே மீட்பு பணிகள்ல இறங்கி இருக்கிற சூழல்ல அந்த தற்காலிகமாக ஒரு பாலம் அமைச்சு அந்த முண்டக்கை பகுதிக்கு சென்று இருக்கிற மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள் மதியத்திற்குள் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அதே நேரத்தில் ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர்ஸ்மே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கோயம்புத்தூரோட சூலூர்ல இருக்கிற அந்த ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர்ஸ் தான் அங்கே டெப்ளாய் பண்ணிட்டு அதுக்கான மீட்பு பணிகள் அங்கே தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இப்போ அந்த சூறல் மலை ஏற்கனவே சொன்ன சூரல் மலையில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே மீட்கப்பட்டு மேப்படி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ மதியத்திற்குள்ள என்டிஆர்எஃப் வருவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது கூடுதலாக அடுத்ததாக இராணுவமும் இருக்கு அப்புறம் ஐஏஎஃப் ஓட வருகைக்காகவும் இவங்களோட எல்லா வருகைக்காகவும் காத்திருக்காங்க ஸோ எவ்வளோ சீக்கிரமாக மீட்பு பணிகள் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விலை மதிப்பற்ற மனிதர்களோட உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவ்வளோ சிக்கல்களை தாண்டி மீட்பு படை வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணி அவங்கள விரைவில மீட்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு